எட்டுபோர் சினிமாவில் இந்த படி நம்ம நஷ்டம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ கேர்ள்ஸ் மத்தியில் வந்து மூணு பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா, பவித்ரா ஜரணி. இவங்க மூணு பேரும் வந்து பேசும்போது வந்து தர்ஷா குப்தாவை பற்றி ரொம்ப பாவமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப போய் கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது முத்துக்குமரன் வந்து தர்ஷா குப்தா கிட்டே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேர்ள்ஸ் டீம் வந்து உங்களை வந்து இங்கே அமுச்சு விட்டு அவங்க வந்து பயங்கர ஜாலியாக இருக்காங்க, ஏன்னா நீங்கள் அங்கே இருந்தால் அவங்களுக்கு வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால தான் அவங்களை இங்கே அமுச்சு விட்டாங்க. அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து பாய்ஸ்க்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போய் அமுச்சிட்டாங்க, அதனால தான் அடுத்த வாரம் கூட வந்து உங்களையே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, ஆமாம், அப்படி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க நடிக்கிறாங்களா பாய்ஸ் டீம் கிட்டே இல்லை உண்மையிலேயே அதை ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் நிறைய டைம் வந்து தர்ஷா குப்தா வந்து சொல்லிட்டாங்க, ஆமாம், என்னை வந்து அவங்க வந்து இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க வந்து நீ சூப்பராக பண்ணுற அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க, அப்போ அது என்ன அப்படிங்கிற மாதிரி தர்ஷா குப்தா முத்துக்குமரன்கிட்ட கேட்க, முத்துக்குமரன் வந்து இந்த கேமுக்காக அவர் ஏற்றி விட்றாரா இல்லை ரியலாக சொல்கிறாரான்னே தெரியல. அவர் வந்துட்டு அவங்க வந்து அப்படி சொன்னால் தான் நீ இங்கே இருப்ப அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சொல்கிறாங்க, உன்னை கலாய்க்கிறாங்க அவங்க, அது கூட தெரியாமல் இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் வந்து நீ வந்து அவங்க வந்து உன்னை ஒரு மாதிரி வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விளையாடுன்னு சொல்லலை, ஆனால் நீ தனியாக விளையாடி காட்டு, அவங்க எல்லாரையும் ஓட விடு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து தர்ஷா குப்தாவுக்கு வந்து இன்புட் கொடுத்துட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் இப்போ ஓவராலாக பார்க்கும்போது தர்ஷா குப்தா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கேர்ள்ஸ் கிட்டே சொல்லிட்டு வந்த மாதிரி பாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இங்கே வந்து பாய்ஸ் கிட்டே நிறைய இன்புட் வாங்கிட்டு இப்போ கேர்ள்ஸ் டீமும் வந்து தன்னை எதிர்க்கிறனால இப்போ பாய்ஸ் டீம் கிட்டே நிறைய இன்புட்ஸ் வாங்குற மாதிரி வந்து தோணுது. ஸோ இதுவும் ஆக்டிங்காக என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும், நாளைக்கு இல்லைனா வீக்கெண்டில் வந்து தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.